இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, சொகுசு பேருந்து படத்தோடைய ஆர்டர் லான்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராசு மதுரவன். இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார் போன்ற பல படங்களை எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணும்பொழுது இவர் எதிர்பாராத வகையில இறந்துட்டாரு. ஸோ இவரோட படத்தை அழகா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வகையில கொண்டு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டில் குமார். ஸோ இவர் வந்து இந்த படத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் அவரோட ஷேர் பண்றாரு. என்ன ஷேர் பண்றாருன்னு பார்க்கலாம். அவர் இறக்குறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கூட நான் போய் கேட்டேன், என்னண்ணே நீ இப்படி படுத்துட்ட, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, என்ன பண்ணலாம், எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் படுத்துட்டு சொன்னார், குமார் நீ என்னால் முடியாது, ஒரு 6 மாதம் ஆகும், நீ இந்த படத்தை நீ முயற்சி பண்ணு, நீ முயற்சி பண்ணு, இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், நீ கவலைப்படாத அப்படின்னாரு. எனக்கு என்னென்ன தெரியும், எனக்கு நான் வந்து சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபரு, எனக்கு என்னென்ன தெரியும், ஒன்றெல்லாம் முடியும், நீ பண்ணு, நான் அது கூட 6 மாதம் சரியாயிருவேன், அடுத்த படம் பண்ணுவோம், மாயனத்தர் பார்ட் 2 பண்ணுவோம், நீ பண்ணு அப்படின்றாரு. சரி என்ன படம், படத்தை பண்ணுனா தப்பிச்சிடலாமா அப்படின்றதுக்காக நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் கதிர் டைரக்டர் 4-5 பேர் நம்ம படம் பாருங்க, படம் எப்படினு சொல்லுங்கள், ஏதாவது மாற்றலாம் வந்து மாற்றலாம், ஓப்பனாக பேசுங்க, எது ஒளிமுறை வேணாம் அப்படின்னு வந்து படம் பார்த்தாங்க. அவங்க ஒரு 4-5 கருத்துக்கள் சொன்னாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கு, என் கனவுல வந்தார், என்றைக்கும் வராதவர் அன்றைக்கி என் கனவுல வந்தார், வந்துட்டு குமார் படத்தை நீ எதுவும் கை வைக்காத, அப்படியே ரிலீஸ் பண்ணு படத்தை, படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றாரு. அவர் எடுத்த காட்சிகள், அவர் எடுத்தது என்ன பண்ணாரோ, அவர் நினைச்சாரோ, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லித்தான் படத்தை மாற்றலை. இந்த படத்தோடைய ஆர்டர் லான்ச்க்கு வந்த விக்ரமன், சேரன், அமீர் அண்ட் சீமான் போன்ற பல டைரக்டர்ஸ் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ராசு மதுரவன் டைரக்டருக்காக இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவங்கள், எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நமக்கு வேண்டியவர்கள் யாராவது, நம்முடைய சொந்தக்காரங்களோ இல்லை நம்முடைய நல்ல நண்பர்களோ யாராவது நம்மகிட்ட வந்து ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, டே இதை பண்ணலாமா, எனக்கு இதை பண்ணி கூட அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. நாம் வந்து அதை ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போட்டுட்ருப்போம். பின்னாடி ஏதோ ஒரு சடன் டெத்து அவங்களுக்கு ஏதாவது நேர்ந்ததுன்னா, அடடா அன்றைக்கி நம்மகிட்ட இதை கேட்டேன், நம்ம இதை பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு நம்மலாம் பின்னாடி ரொம்ப நாள் வருத்தப்படுவோம். எனக்கு கூட அந்த மாதிரி நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. ராசமுதரவனுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொன்னால், இந்த படம் வந்து ஒரு பெருசாக வெற்றி அடையணும் அப்படின்றத அவர் நினைச்சிருந்திருப்பார். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு அதை தவிர வேறு எந்த சிந்தனைகளும் இருந்திருக்காரு. ஸோ நாம் எல்லாம் திரைத்துறை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி, இந்த படத்தை இங்கே இருக்கிற மீடியா பீப்பிள் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி, இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். மாயாண்டி குடும்பத்தாரை பார்த்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் இந்த தங்கச்சியும் அக்காவையும் பார்த்து அழும் பொழுதும், அந்த அண்ணன் தம்பி உறவுகளை பார்த்து பேசும் பொழுதும், கண்டிப்பாக ராசு மதுரவன் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். ஏன்னா அவருடைய எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் இல்லை. கலைஞருக்கு வந்து உண்மையிலே மரணம், நல்ல கலைஞர்களுக்கு மரணம்ன்றது இல்லை, அதை பொறுத்தவரை வேறு இடம் தேடி போயிட்டார் அப்படின்றதான். எனக்கிட்ட ஒரு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு ஊரில் இருந்து நார்த் இந்தியாவுக்கு ஒரு வேலைக்கு போன ஒருத்தன் திரும்பி வரும்பொழுது தன் கிராமத்தையே காணா, அதாவது அவன் கஷ்டப்பட்ட அந்த கிராமத்தை தேடி, அந்த கிராமத்து மனிதர்களை தேடி அவன் அலைந்தான். அந்த கதையை நீ நடிக்கணும்னு சொன்னாரு. இப்போ நான் சொல்கிறேன், அந்த கதையை நான் எடுக்கவும், அந்த கதையை நான் நடிக்கவும், அந்த கதையை நான் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தை அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கவும், என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். எத்தனையோ ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கலந்துருக்கோம். ஒரு இயக்குனர் இல்லாமல் நடைபெறக்கூடிய முதல் இசை வெளியீட்டு விழா இதுவாக தான் இருந்திருக்க முடியும். மரணம் மனிதனுக்கு வந்து 2 வகையாக தான் வரணும். ஒன்று, முதுமை ஏற்பட்டு மரணம் வரணும், அல்லது விபத்து ஏற்பட்டு வரணும். ஆனால் நோயை நாமளாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதை விட கொடுமையான கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ திடீர்னு அவர் இறந்துட்டார் என்ன அப்படிங்கும்போது, என்னோடு சக இயக்குநர்கள் 2 பேர் இருக்காங்க, அன்றைய செய்தி என்னை கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை இல்லை ரொம்ப பாக்கு போடுவார், நிறைய பாக்கு போட்டு அதனால் ஏற்பட்ட மரணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. நடிகர்கள் இறந்திருக்கிறார்கள், சுருளிராஜன்லேருந்து ரகுவரன்லேருந்து, பத்திரிகையாளர்கள் இறந்திருக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள் இறந்திருக்கிறாங்க, எல்லாம் தீய பழக்கத்தின் காரணமாக இந்த சாவை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இது வந்து முதல்ல யாதை ஒரு பாடமாக இந்த மேடை உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு ராசு மதுரவன் நீங்கள் செஞ்சது உங்களுடைய குடும்பத்தை இன்றைக்கி சபையில் உட்கார வச்சு, அது மாதிரி இந்த முதல் மேடையும் கடைசி மேடையுமாக இருக்கணும். இன்னொரு முறை சினிமாவில் இது மாதிரியான ஒரு மேடை நிகழவே கூடாது, இப்படி ஒரு அமைதி நிலவவே கூடாது. இங்கே யார் ராசு மதுரவனுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அவருடைய வீட்டுக்கு போய் செய்யும்.
எனக்கு ராசுமதுரன் அதிக பழக்கம் கிடையாது, ஒரு இயக்குனராக தெரியும் அவ்வளோதான், சுயமரியாதை உள்ளவன் என்று சொன்னார். இங்கே அப்படி ஒரு சுயமரியாதை உள்ளவன் படத்தை இங்கே வைத்துக்கொண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு தயவு செஞ்சு யாசகம் மட்டும் கேட்டாது, யாசகம் கேட்டாது. இது ராசுமதுரனுக்கு நாம் செய்கிற துரோகமாக. இந்த ரெண்டு விஷயத்தை இந்த விழா வந்து எல்லோருக்கும் கற்றுக்கணும், யாராக இருந்தாலும் சரி. இந்த எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டோம் ஜெயிச்சிட்டோம் நடிகர் ஆகிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இயக்குனர் என்ற பதவி எனக்கு தான், என் வீட்டுக்கு கிடையாது, என் பொண்டாட்டிக்கு கிடையாது, என் மனைவிக்கு கிடையாது, என் குழந்தைக்கு கிடையாது, என் குழந்தைக்கு நான் அப்பா. அப்போ நான் ஒரு நல்ல அப்பாவாக வீட்டுக்கு போகணும், நல்ல கணவனாக நான் வீட்டுக்கு போகணும், ஒரு குடிகாரனாக ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையானவனாக நான் வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே போகும்போது நல்ல பழக்கங்களை தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த வயசில் சாகிற வயசாது, அதை யாராவது உணர வேணாமா? இன்னொரு முறை இது போன்ற மரணங்கள் நிகழக்கூடாது. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இது மாதிரியான மரணத்தை நாம் தேடி போகக்கூடாது. இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்க இந்த மேடையில் சபதம் ஏற்கணும், உண்மையில் ராசுமாதனுடைய மரணம் எதனால் நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த அந்த மாதிரியான ஒரு போதை பழக்கம் அந்த பாண்பராக்கோ, அது சின்ன விஷயம்னு நினைக்கிறோம், அந்த பார்க்க சின்ன விஷயம்னு நினச்சி ஆரம்பித்தது, அது அப்படியே போய் கேன்சர் உள்ள புற்றுநோயாக மாறிடுச்சு. அது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் இந்த மேடையில் இனிமே அது போன்ற தீய பழக்கங்களை விட்டுருவேன்னு சொல்லுங்கள். ஒரு ஒருத்தர் சொன்னார், என்னுடைய ராசுமாதனுடைய கனவில் வந்து சொன்னார்னு சொல்லிட்டு. உண்மையில் அவர் கனவில் வருவதாக இருந்தால் ராசுமாதனுடைய தயவு செஞ்சு எல்லார் கனவுலையும் வந்து சொல்லுங்கள், இனிமேல் பார்க்க போடாதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. அந்த மரணத்தை போது நான் வீட்டுக்கு போகும்போது அப்பாவோட மரணம் என்னன்னு தெரியாத ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, உண்மையான ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா அப்பா இறந்துட்டாருங்கிறத கூட தெரியாத ஒரு வயசில் அந்த குழந்தைங்க இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து அந்த ராசுமாதனோட நிலைமை. அப்போ ராசுமதுரவன் மிகப்பெரிய அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு குடும்பத்தலைவன், மாயாண்டி குடும்பத்தார். நான் உங்களுக்கு வைக்கிற மாயாண்டி குடும்பத்தார் அவர் அண்ணனாக நடித்த எல்லா நடித்தவங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள்னா, நீங்கள் ஒரு ஒரு படம் பண்ணும்போதும் 10,000 ரூபாயை நீங்கள் வந்து நன்கொடையாக கொடுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஏன்னா இந்த இந்த தொகையை ஒரு பெரிய தொகையாக நான் உங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து இந்த ஒரு தடவையோடு முடிஞ்சு போகிறது இல்லாமல் அந்த அந்த ரெண்டு குழந்தைகளும் கடைசி வரைக்கும் வந்து நமக்கு அப்பா இல்லைனாலும் நம்ம பெரியப்பா இருக்கான் சித்தப்பா இருக்கான் மாமா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் நடித்த அதில் தொழில்நுட்பத்தில் அவர் யாரெல்லாம் அறிமுகம் பண்ணாரோ அவங்க நீங்கள் வந்து 10,000 ரூபா ஒரு படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். எங்களால் என்ன இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லாமல் இயக்குனர் மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறையில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் கொடுத்து இந்த தொகை ஒரு நல்ல தொகையாக அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர மாதிரி பண்ண வேண்டியது இயக்குனர் சங்க செயலாளரை மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராகவும் ராசுமதுரனுடைய சகோதரனாகவும் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். வாழ்வியல் காவியம்னு தான் சொல்லணும். மாயாண்டி குடும்பத்தார எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே போய் பார்த்தாலும் எவ்வளோ பெரிய மனிதர்களை பார்த்தாலும் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை பார்த்தாலும் மாயாண்டி குடும்பம் ரொம்ப அருமையான படம், எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது இருந்தது இருக்குது என்று சொல்கிறாங்க. பல மணி நேரம் மேடையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக பேசிட்டு இறங்கி இப்படி போகும்போது இந்த ஓரத்தில் நிற்கிற பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் நம்மளை சார் மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க சார் என்று சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசுனேன் அது தெரியல, அந்த மாயாண்டி குடும்பம்ங்கிறது அது எவ்வளோ தூரம் அந்த படம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. என்னுடைய தம்பிக்கு இருந்த தம்பி அமீர் குறிப்பிட்டது போல் ஒரு பழக்கம், அதை நானும் வெளிப்படையாக பேசணும். வெளிப்புற படப்பிடிப்புக்கு உதவிக்கு வந்த அந்த உதவியாளர்கள் சண்டை கலைஞர்கள்ட்ட இருந்து தான் அவனுக்கு அந்த பழக்கம் வந்துட்டுது. அமைதிப்படையில் நாங்கள் விடிய விடிய கேரளாவில் போய் சண்டை காட்சிகளை எடுப்போம். அப்போ ஐயா ராம்போ ராஜ்குமார் சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மாலையை எப்படி இப்படி துண்டு எப்படி போடுவோமோ அப்படி அந்த பான்பராக்க இப்படி சுற்றி இப்படி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி என் கண்ணுக்குள்ளே அந்த காட்சி இருக்குது. ஒரு காட்சியை சொல்லிட்டு சரக்குன்னு இப்படி கிழிச்சா அப்படியே கொட்டிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அது நள்ளிரவில் எங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும்போது புள்ள தூக்கம் முடிச்சு வேலை செய்யும்போது தடுமை அது அது அந்த பழக்கம் அவனுக்கு தொத்திக்கிடுச்சு. நானும் செல்வ பாரதி கருப்பை அம்மனு பேரும் ஒரே அறை ஒரே அறையில் இருப்போம். நாங்கள் தூங்கின பிறகு அதை பார்க்க கொட்டிக்கிட்டு அதை வாயில் போட்டுக்கிட்டே தூங்கிடுவோம். அதுதான் அதில் ஏற்பட்ட சிக்கல். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதை போட்டால் தான் கழிவறைக்கு போக முடியுங்கிற அடிமைத்தனம் அதில் வந்துருச்சு. அந்த அதுக்கு அடிமை ஆயிட்டான். வெளியில் தெரிஞ்சால் அன்னைங்க திட்டுவாங்கன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரை இந்த இப்படி ஒரு நோய் தனக்கு வந்துட்டதுங்கிற எங்கள் யாருக்குமே சொல்லவே இல்லை. பார்த்தா அவர் வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம் அது அப்படின்னு நினச்சே அதை வளர விட்டுட்டேன். அதுதான் அங்கே இருக்கிற பெரிய சிக்கல்.
தம்பி சொன்னது போல என்னுடைய தம்பி ராசு மதுரவனுடைய கதை படமாக இருக்கு. இங்கே நம்ம பார்வைக்கு அவனுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கு. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.